ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் போடாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆதரவு இருக்கும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றும் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய மோட்டிவேஷன் இல்லாமல் என்னால் வீடியோஸ் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது. நம்மளுடைய வீடியோஸ் யாராச்சும் லைக் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வீடியோ பண்ண சொல்லும். ஆப்போசிட்லேருந்து நமக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு பலம் வருதுன்னா தாராளமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் பண்ணலாம். மெயின் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லலை, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ உங்களுடைய லைக்ஸை பொறுத்து என்னுடைய வீடியோஸ் இனி வரும் காலங்கள் நல்லா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் டைம் ஃப்ரேமில் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது இல்லைங்களா, அது ஏன் இதுக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ஆல்ரெடி இந்த இஎம்ஐ 48 இஎம்ஐ பற்றி நேற்று சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் புரியல, தெளிவாக புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். 48 இஎம்ஐ அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கபடியில் நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டுருக்கோம்ங்களா, அந்த சைடு போனால் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த சைடு வந்தால் இந்த சைடு போனதுக்கான வாய்ப்புன்றது ஒரு பார்டர் மாதிரி, அது அவ்வளோதான். ஓகே, என்ன அப்படி பார்டரில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்குள்ளே ரெண்டு பாடி க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேங்களா, இதை பாருங்கள், இதுக்குள்ளே ரெண்டு பாடி இங்கே இருக்குது, இதுக்கு மேலே போனால் பை. சரி, இதுக்கு மேலே அது பிரேக் ஆகிட்டு மேலே போகுது இல்லைங்களா, இந்த இடத்துல பை பண்ணலாங்களா, அதை அதை பற்றி தான் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸோடைய, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ஒரு 5 இல்லை 6 ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகுதுன்னா, இதுலேருந்து ஒரு ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன நாலேஜ்னால ஒரு ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதான் இந்த வீடியோட மெயின் கான்செப்டே. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாங்க, இப்போ செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் எடுத்திருக்காங்க. செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் இந்த இதில் எனக்கு பை சிக்னல் வருது, ஏன்னா ஷார்ட் டைம் 1 டைம் ஃப்ரேம் எடுத்திருக்காங்க. ஒன் மினிட்டில் வந்து எனக்கு இந்த இடத்துல பை வருது. சரி, இந்த இடத்துல பை வந்தால் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, ப்ராஃபிட் போகும், மார்க்கெட்டில் இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய கணிக்கிற, அதாவது நம்மளுடைய வியூஸ், நம்மளுடைய பார்க்குற பார்வை சில டைமில் சில பேருக்கு நல்லா அமையும், சில பேருக்கு சரியாக அமையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வியூஸ் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது போ நான் மேலே கம்ப்ளீட் போகாது அப்படின்லாம் சொல்ல வரல, பை ஆகிருக்குது. ஆனால் பை பண்ணலாமா வேண்டாமா, நான் பண்ண மாட்டேன். ஏன் காரணம்னா சொல்கிறவாங்க. இதை பாருங்க, இது வந்து டே சார்ட். இது ஓகேங்களா, இது டே சார்ட். டே சார்ட்டில் அந்த 48 இஎம்ஏ பார்டர் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இந்த இடத்துல ரன் ஆகிட்டுருக்குது. இந்த இடத்துல எப்போ பிரேக் ஆகுது, செல்லிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக வரும், வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம இந்த இடத்துல பை எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெவல் மேலே தாண்டி இந்த இடத்துல ஒரு வேளை ட்ராவல் ஆகிடுச்சுன்னா நான் பை சிக்னலுக்கான யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுனில் ரொம்ப ஃபால் அதிகமாக, ரொம்ப ஃபால் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு பையிங்கான ஒரு சிக்னல் சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் பை பண்ணலை. அதாவது ஷார்ட் டைம் ஃப்ரேமில், 1 டைம் ஃப்ரேமில் என்னால் அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு தோணலை. அதாவது எனக்கு அந்த பை பண்ணணுன்ற எண்ணம் வரல. ஏன்னா நம்ம எவ்வளோ ஷார்ப்பாக ஃபால் ஆகுது பாருங்கள். ஓகே, நேற்று கேண்டல்லையும் அதுக்கு முன்னாடி கேண்டலையும் பாருங்கள், அதாவது கரெக்ஷன் ஆகுது, மேலே போகிறதுக்காக கரெக்ஷன் ஆகுது. இந்த கரெக்ஷன் 10 தான், இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். என்னன்னா நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா பண்ணிக்கிறோம். ஓகே, இது சப்போர்ட் நினச்சிக்கிறோம், சப்போர்ட்னா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது திரும்பி போக சொல்ல தான் நம்ம பண்ணமே தவிர உடனே அது கீழே வர சொல்லவே அப்படியே பை பண்ணின்னு போகக்கூடாது. ஓகேங்களா, இன்னும் கரெக்ஷன் ஆகலை, கரெக்ஷன் ஆகிறதுக்கு வெயிட்டிங். ஸோ அதனால் நான் பை பண்ணலை. ஓகேங்களா, இந்த புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு. திரும்பவும் நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஷார்ட் டைமில் மறுபடியும் 1 வந்துட்டேன் பாருங்கள். இப்போ அந்த ஃபால் ஆக சொல்ல நம்ம என்ன, ஒரு வேளை நம்ம இந்த இடத்துல பிரேக் ஆனால் நம்ம கீழே சேல் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல எனக்கு பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணதால அந்த ப்ராஃபிட் எனக்கு வேண்டாம். ஏன்னா ஸ்டாப் லாஸோடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது அந்த 48 இஎம்ஐ அப்படின்றது என்ன, நான் பிங்க் கலரில் என்னது 48 ஹை, ப்ளூ கலரில் வந்து 48 லோ, எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ் 48 டேஸ்.
இதை வந்து இப்போ தான் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 days இருக்கேன் வச்சுக்கேன், 10 to 15 days. யாரும் நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், சரி இது பண்ணி பாருங்கள் சார், இது எனக்கு இதை இதை பற்றி அனாலிசிஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், யார் நீங்களும் சொல்லலாம், அதாவது இந்த ட்ரேடிங்கில் பொறுத்தவரை நான் தான் பெரியவேன், நீங்கள் தான் பெரியவங்க அப்படின்லாம் யாரும் கிடையாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கும் ஷேர் பண்ணிக்கங்க, தப்பு ஒன்றும் கிடையாது இதில். ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் ஒரு நாலெட்ஜ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதனுடைய ஃபர்தராக கீழே அப்போ சைட் லோயர் சைட் பிரேக் ஆச்சுன்னா திரும்ப உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட், அதாவது இதனுடைய அடுத்து கண்டினியூ. ஏன்னா வீடியோ ஒரு வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 to 5 minutes சொன்னாலும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியணும். சும்மா எதையோ சொல்லிட்டு 10 to 20 minutes சொல்லிட்டு போனால் உங்களுக்கு எதுவும் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes உள்ளவே தான் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் உங்களை கண்டினியூ பண்ணுறேன், அதாவது திரும்ப உங்களுக்கு அந்த வீடியோ ஜாயின் பண்ணுற பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல பை சிக்னல் வந்துச்சு, டே சேட்டு ஃபுல் கன்ஃபார்மாக வந்து ஷார்ட் ஃபால் ஆகிட்டுருக்குது. அந்த டைமில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டுருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. ட்ரெண்டு எப்படி எந்த பக்கம் பலமாக இருக்கும் அந்த பக்கம் நம்ம சாஞ்சிடணும். ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடாது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக எப்படின்னா, இப்போ நம்ம 1 minute வந்து பை காமிக்குது, இல்லை 5 minutes பை காமிக்குது, 5 minutes 1 minute ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பை கொடுத்துச்சுன்னா அதனுடைய ஹெவி ட்ரெண்ட் ஃபார்மில் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப புல்லிஷாக இருக்குதா இல்லை பேரிஷாக இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கணும். ஓகேங்களா, பாருங்கள் ஃபஸ்ட் சின்னதாக இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ட்ரேட் இப்போ எடுத்தது. இங்கே பாருங்கள் 562 சேல் பண்ணுது, 558 வெளி வந்தது. ஓகேங்களா, 558 வெளி வந்தது. இது ஏன் இல்லை, இதில் நான் இறங்குறதுக்கான கான்ஃபிடன்ஸ் என்னென்னா, நமக்கு வந்து ட்ரெண்ட் லாங், அதாவது ரொம்ப டே வைஸு மற்றும் ஒன் ஹவர் சார்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே ஸோ யார் நம்ம பலசாலி அவன் பக்கம் தான் போகணுமே தவிர, ஒரு 10 to 20 சேர்ந்து போராடுறாங்கன்னா 100 அதை எதிர்த்து நம்ம போராட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். புத்திசாலி எது எந்த பக்கம் இருக்கணும்னா சைலண்ட்டாக இருக்கணும். 100 எந்த பக்கம் இருக்காங்களோ அதர் பக்கம் அந்த சைட் போயிட்டால் நமக்கு ஃபேவராக அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில். பாய்.